ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் ஜெர்னியில் டே டூ. இன்றைக்கி வந்து நான் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அஸ் யூஸ்வல், எப்பவும் போல் காலையில் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு ஃபேட் கட்டுற ட்ரிங்க் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவசர அவசரமாக வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், தம்பிக்கு நேரமாக சாப்பாடு ஊட்டணுமே. அதனால் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி வச்சுட்டு, இந்த சைடு வந்து கேரட்டும் பீன்ஸும் போட்டு பொரியல் பண்ணிட்டேன். இது வந்து எண்ணெயே ஊற்றாமல் நான் வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இந்த சைடு வந்து சுடுதண்ணி வந்து வச்சுருக்கிறேன். அது எதுக்கு அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து கொஞ்சோண்டு கோதுமை மாவில் வந்து கூழ் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக வந்து சுடுதண்ணி காய வச்சுருக்கேன். இது வந்து நைட்டே நான் வந்து மாவு வந்து பசஞ்சு வச்சுருந்தேன், அப்போ தான் வந்து புளிக்கும் அப்படின்றதுனால அந்த மாவில் வந்து இப்போ சுடுதண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா தண்ணியெலாம் கெட்டி இல்லாமல் வந்து கலக்கிட்டு இந்த மாவை வந்து அந்த சுடுதண்ணிக்குள்ளேயே வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து வந்து நம்ம வந்து கட்டியே இல்லாமல் வந்து நல்லா கிளறிக்கணும். கிளறிட்டே இருக்கணும், இல்லாட்டி வந்து கீழே வந்து பிடிச்சிரும். அதனால் வந்து நல்லா கிளறிக்கணும். பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லை. அப்படியே சமைச்சு வச்சுட்டு கடகடன்னு என்னோடய ஃபாஸ்ட்டாக என்னோடய வெயிட் லாஸ்க்கு எப்பவும் போல் பண்ணுற எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். எப்பயுமே தண்ணி நிறையா குடிப்பேன். அதே மாதிரி இன்றைக்கும் நல்லா எந்திரிச்சதுமே தண்ணி குடிச்சிட்டு இப்போ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டேன். நிறைய தண்ணி குடிங்க, அப்போ தான் நமக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணுறக்காக. அது எம்டி ஸ்டொமக்கில் வந்து நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டொமக்கே வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கும். காலையில் ஒரே ஒரு சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு லைட்டாக ஒரு கைப்பிடி வந்து இந்த வளக்கட்டின பச்சைப்பயிறு வந்து எடுத்து சாப்பிட்டேன். அது வந்து நல்லா நீல நிறமாக முளைச்சிருந்துச்சு, நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. சாப்பிடும்போது ஆஃப்டர்நூன் காலையில் பண்ண கூழும் இந்த ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து அந்த கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து என்னோடய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு. இது மாதிரி கூழ் இது மாதிரி குடிக்கும்போது வந்து நமக்கு ஸ்டொமக் வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதனால் வந்து கூழ் ரெடி பண்ணேன். இது இந்த கூழ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சைடு வந்து நான் கூழ் குடிக்கவும் என் பையனும் வந்து எனக்கும் வேணும் அப்படின்னு டம்ளரில் கேட்டான். அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தேன், அவன் நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டான். அவனுக்கு வந்து ஒரு குழந்தையாக இருக்கும்போது 5 மாதத்துலேருந்தே வந்து நான் வந்து கூழ் இதெல்லாம் வந்து கொடுத்து பழகிட்டேன். ஆனால் நல்லா சாப்பிட்டான். அப்புறம் வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு, மழை வேற பெஞ்சிட்டு இருந்ததா டீ போடலான்னு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சமாக சுக்குப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுட்டு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாக ஒரு பிஞ்சு வந்து காஃபித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் இப்படி தான் வந்து நான் காஃபி போடுவேன். பிளாக் காஃபி எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நல்லா கொதிக்கவும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தது. இதுதான் வந்து இன்றைக்கி சாயந்தரம் வந்து நான் சாப்பிட போகிறேன் பிளாக் காஃபி. இந்த மாதிரி எடுத்துக்கும்போது நம்மளுக்கு வந்து கேலரிஸ் வந்து கம்மியாகும். இப்போ வந்து என்னோடய வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஹைட்டுக்கு ஏற்ற கலோரி அப்படின்றது, ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து 2032 கலோரி வந்து சாப்பிடலாம். ஆனால் நான் வந்து ஒரு டேக்கே வந்து 1000 கூட தான் சாப்பிட்டுட்ருக்கேன். நம்ம கலோரி கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வெயிட் வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஒரு கைப்பிடி கடலையும் டீயும் தான் வந்து ஈவினிங் ஸ்நாக்காக நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நைட்டுக்கு வந்து கோதுமை மாவு வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அந்த கோதுமை மாவு கரைச்சி வச்சு ஒரே ஒரு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இந்த நான்ஸ்டிக் பேனில் வந்து இந்த மாதிரி நல்லா கட்டிலாம் களைஞ்சிட்டு நான்ஸ்டிக் பேனில் வந்து தோசை கோதுமை தோசை ஊற்றினா ரொம்ப நல்லா வருங்க. எனக்கு அது என்னோடய தோசைக்கல்லில் வந்து இந்த மாதிரி தோசைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான்வெஜ்க்குலாம் இந்த தோசை சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு கோதுமை தோசை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எண்ணெய் ஒரு ட்ராப் கூட நான் ஆட் பண்ணவே கிடையாது, அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த கோதுமை தோசை வந்து நான் வந்து நைட்டுக்கு டின்னருக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் வச்ச காலிஃப்ளவர் கிரேவி இருந்துச்சா அது கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் இந்த நைட்டு டின்னருக்கு. வயிறு வந்து சாயந்தரம் டீயும் கொஞ்சம் கடலை சாப்பிட்டதே ஃபுல்லாக இருந்தது, அதனால் ஒரே ஒரு தோசை
போதும் இதுவே ஃபில்லிங்காகவே இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து லைட் கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க என்னோடய டே டூ வந்து எப்படி போச்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்க.